ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? ரைட், நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃபோன் அப் ஸ்டோரை பற்றின வீடியோ. பக்கத்தவங்களை பார்த்துக்கொள்ளுங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்து இன்ட்ரெஸ்டெண்டாக ரன் பண்ணிக்கொள்ளுங்கள். ரைட், நான் இந்த இப்போ பார்க்க போகிற சைட் ஃபோசட்பே. ஃபோசட்பே பற்றி எல்லாமே தெரியும். நான் ஃபோசட்பே எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் வேறு ஒர்க் பண்ணுறது, எப்படி ரிசீவ் பண்ணுறது, எல்லா எல்லா அக்கௌண்ட் எல்லா வீடியோவும் இதுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒர்க்காக போட்டிருக்கேன். அப்போ அதே அதோடைய லிங்கம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்களை பார்த்து உங்களுக்கு ஒரே ஃபோசட் பே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபோசட் பேயில் நாங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணக்கூடிய கணக்கு வழிகள் இருக்குது. ஒன்றுமே நாங்கள் டிபாசிட் பண்ண தேவையில்ல, ஒன்றும் செய்ய தேவையில்ல. ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற மூலமாக சின்ன சின்ன ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பிஸ்னஸ் வழிகள் இருக்குது. இந்த ஃபோசட் பே கனகாலமாக இருக்குது. ஃபோசட் பேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்கிங் சைட்டில் இது ஒரு வாலெட், ட்ரஸ்ட் போட் மாதிரி ஒரு வாலெட், இது பைனான்ஸ் மாதிரியும் சொல்லலாம். பைனான்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச், பட் இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் இல்லை. இதில் நாங்கள் எப்படி ஃப்ரீயாக பிட்கோயின் கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 0.00000011 பிட்கோயின் சதோஷி ஏர்ன் பண்ணியிருக்கேன். பிட்கோயின்ட்டு மிகச்சிறிய அழகு சதோஷி 11% ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். எப்படி ஏர்ன் பண்ணலாம் வந்து கணக்கு வழிகள் இருக்குது, ரிஸ்க் ஃப்ரீயான வழி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஃபோஸ்ட் பே அக்கௌண்ட் இதான், ஃபோஸ்ட் பே டேஷ்போர்ட் அக்கௌண்ட். அதில் இந்த மேலே 3 கோடி இருக்கிற மாதிரி இருக்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தா டேஷ்போர்ட், அடுத்தது ஏர்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். இந்த ஏர்ன் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. புது போட்டு இப்படி அதில் 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அப்போல் சர்வீஸ், அப்புறம் பே டு கிளிக், 4வதாக இருக்க ஆப்ஷன் பிடிசி பே டு கிளிக்னு ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தப்போ பாருங்கள், சின்ன ஒரு அட்டென்ஷன் மாதிரி நோட்ஸ் சொல்லுவாங்க. அதை நாங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதில் பாரு இந்த சைட்லேயுமே உங்களுக்கு டிபாசிட் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேணாம், இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஓன் ரிசர்ச் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு இன்விடேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக போடுறோன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன என்ன ஒர்க் பண்ணுறது பார்க்க போகிறீங்க. இப்படி இதில் ஸ்கோர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாருங்கள், விசிட் அட் ஃபோர் ஒன் சதவீஷி கிட்டத்தட்ட 3% வரைக்கும் இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில அப்படியே ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10-15 வேட் தருவாங்க. ஜஸ்ட் நாங்கள் இதை பார்க்குறது மூலமாக கொஞ்சம் நேரம் எவ்வளோ செகண்ட் வெயிட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த செகண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி இதில் பாருங்கள், ஓச் ஃபோர் 7 செகண்ட்ஸ் எங்களை இதை அப்படியே ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே வச்சுருந்துட்டு இங்கெல்லாம் வந்த பிறகு ஒரு கேப்சா வேலை ஒன்று தருவாங்க. கேப்சா ஒர்க் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா எங்களோட வாலெட்டுக்கு, பிட்காயின் வாலெட்டுக்கு நாங்கள் நியூஸ் நியூஸ் டேஷ்போர்டில் பார்த்த மாதிரி அதுக்கு பிட்காயினுக்கு சின்ன சின்ன இதுவெல்லாம் அமௌண்ட்டாக இறங்கி கொண்டிருக்கும். எங்களுக்கு வந்து இறங்கிக்கும். இதை எப்படி ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். விசிட் அட் ஃபோர் ஒன் சதவீஷன் இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. இவ்வளோ தான் மேலே டைம் ஓடிக்கொண்டிருக்கும். 7 செகண்ட்ஸ் குறையும், 6 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸாக மாறிக்கொண்டிருக்கும். குறைஞ்சு கொண்டு இருக்கு பாருங்கள். இல்லை இதுலேயுமே இதில் வர இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வர இந்த சைட்லேயுமே நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ண வரவங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ஓன் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், அது பிறகு இப்படி கேட்கும் மயம ஹியூமன் கெட் கிரெடிட்னு கேட்கும். மயம ஹியூமனை கொடுத்துக்கொடுங்க. கொடுத்துக்கொண்டால் ஒரு ஆப்ஷன் மாதிரி வரும். இதில் நம்ம கேட்குற இதை செலக்ட் பண்ணணும். இதில் கப் கேக் இருக்கிற படத்தை செலக்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. 1, 2, 3, 4 ரைட், ஒரு ஃபே கொடுத்துக்கொள்ளணும். அப்புறம் கெட் கிரெடிட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. இத்தங்களில் இன்னொரு ஆப்ஷனை கூட்டிகிட்டு போவோம். நாங்கள் அப்படியே பேக் ஆகி வர வேண்டியதான் வந்தால், குட் ஜாப், யூ ஹேவ் பீன் கிரெடிட்டட் வித் 0.0001 பிடிசின்னு கிடக்குது. நாங்கள் டேஷ்போர்டுக்கு போய் பார்ப்போம். யூஸ் டேஷ்போர்டு கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், முதல்ல 500 கிடந்தது, இப்போ 12 ஆகிட்டு. இவ்வளோ தான் விஷயம். இதுக்கு போகிறீங்க, இந்த மூணு கிளிக் பண்ணுறீங்க, ஏர்னை கொடுக்குறீங்க, பே டு கிளிக் ஆப்ஷனை கொடுக்குறீங்க. இதுக்குள்ளே இப்படி ஆப்ஷன்ஸ் வந்து கணக்கு ஆட்ஸ் வந்திருப்பாங்க. இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 10-20% ஏர்ன் பண்ணாலும் இங்கே இருக்குது. மேலே பிடிசி மேலே போகப்போ அதில் பெருமதியும் போகும். எங்களோட ஃபோசட் பேயில் இருக்கிற பெருமதியும் கூடி கொண்டு போவோம். கூடி கொண்டு போவோம். ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அந்த கணக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இது ரிஸ்க் ஃப்ரீயான ஆப்ஷன். அந்த நேரம் செலவடிக்காது. சின்ன சின்ன வேலைகள் பண்ண நேரம் நடக்க மாட்டீங்க. அதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏர்ன் பண்ணி கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபோசட் பே எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதை பற்றிய வீடியோஸும் லிங்கும் வீடியோட லிங்கும் போட்டிருப்பேன். அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ.